மஸ்காரா ப்ரஷ் மாதிரி ப்ரஷ் செட்ஸ் வந்து அமேசான் அல்லது ஒன்றும் கடையில் கிடைக்கும் ஃபியூ செட்ஸ். ஸோ அதில் இருக்க ஒன்று பிளேன் ஒன்று வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாத ப்ரஷ்னு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு உங்களோட ஐப்ரோ வந்து முதல்ல அப்வர்ட்ஸ் நல்லா இப்படி செஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மேலால் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து அதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆயில் எடுத்துக்கணும், அல்லது மட்டுமே நீங்கள் ஃபேஸ் ஆயில் இல்லைன்னு சொன்னால் கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் என்ன ஆயில் உங்களோட வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பூசிட்டு போயிடணும். ஒன்றுமே பூசாத ஸ்கின் தான் எங்கள் ஃபேஸ் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர் அல்லது அலோவேரா ஜெல் அல்லது இந்த மாதிரி ஆயில் எடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேட் எடுத்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து கட் ஆகிடும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது டைமில் இப்படி வச்சிங்க ரெண்டாலும் கூட இப்படி சரியாக ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சிங்கனாலும் கூட உங்களோட ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். கொஞ்சம் ஸ்லைட்லி இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி வச்சுக்கொண்டு உங்களோட ஸ்கின்னை நல்லா இழுத்து பிடிச்சிக்கொண்டு, ஏன்னா எங்கேயுமே தொய்ய விடாமல் இழுத்து பிடிச்சிக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதால உங்களோட ஹேர் வந்து திக்னஸ்ஸாக வரும் பண்ண சொன்னால் அதுவும் அது ஏன் திக்னஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் உள்ளே இருந்து இதை ப்ளக் பண்ணுறீங்க இல்லை கட் பண்ணுறீங்க. ஸோ அதனால இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க தான் பார்க்கும். அதனால தான் பார்க்கும்போது திக்னஸ்ஸாக வளர்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியெல்லாம் இல்லை. இது நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு மேலவே செய்கிறேன், எனக்கு திக்னஸ்ஸாக எங்கேயா வளர்ந்ததே கிடையாது. தென் அகெயின் இந்த மாதிரி எங்கள் ஸ்கின்னை பிடிச்சிக்கொண்டு இங்கே இருக்கிற முடியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட ஃபுல் ஃபேஸில் இருக்க ஹேரையும் ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ் வந்து நீங்கள் வைக்க போடும்போது கிடைக்கும். இங்கே பாருங்க எவ்வளவு ஹேர் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி காட்டன் பேட் அல்ல டிஷ்யூ எடுத்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளவு ஹேர் வந்து ஒரு ஒன் சைட்லேயே ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஹே. நான் வந்து ரெகுலராகவே எடுக்கிறவே எனக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கவனமாக இது செய்யணும். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யும் உங்கள் ஸ்கின்னுக்கு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கவனமாக பார்த்து ஃபியூ வீடியோஸ் பார்த்து டெக்னிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்கோ. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறீங்கன்னா சிலவங்களுக்கு பிம்பிள் வரும். சிலவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இல்லை ஒரு 20% பீப்புளுக்கு வரும். ஸோ நீங்கள் அப்படி என்னென்ன செய்யணும், முதல் நாள் நைட்டே அல்லது 2 டேஸ் பிஃபோரே நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ராத்திரி தான் நீங்கள் மேக்கப் போடுற 2 காலையில் செய்கிறதுக்கு விட. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கின்னை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும் தான் செய்யணும். இல்லாட்டி எங்கேயாவது கட் ஆகிடும். இந்த இடம் வரும்போது உங்களுக்கு ஹேர் லைன்ஸ் இருக்கும், அதை நல்லா அந்த மேலே இழுத்து பிடிச்சிக்கொண்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி கூட நார்மல் ஹேர் லைனும் கட் ஆகி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோவையும் இங்கே இங்கே நடுவுலையும் க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நடுவில் க்ளீனாக வேணுமெண்டா. இங்கே ஐப்ரோ செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ஐப்ரோ கட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக செய்யணும். உங்களோட ஷேப்புக்கு ஏற்றுவாங்க, லைட்டான ஒரு ரவுண்ட் வித் வி ஷேப் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் திருப்பி இந்த ப்ரஷ் எடுத்து ஐப்ரோவை நல்லா அப்போ திருப்பி இருக்கா
இழுத்துக்கொள்ளுவோம். ஸோ அப்போ நீங்கள் கீழே க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்விஸ்டரை வச்சு நல்லா நீங்கள் ப்ளக் பண்ணி கொள்ள முடியும் அன்பு வேணா. ஆனால் எனக்கு எது ஈஸினா இந்த மாதிரி இதை வச்சு ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி ஆயிடுறோம் மேல் நோக்கி இழுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி 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 செஞ்சு கொள்வேன். இந்த மாதிரி கீழ் நோக்கி முடியை கட் பண்ணி கொள்வேன், ரிமூவ் பண்ணி கொள்வேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆயிடுறோம் இப்படி கை வச்சு மேல் இழுத்து கொள்ளணும். அப்போ தான் அந்த ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சைட் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு இங்கே எவ்வளோ முடி இருக்குது இங்கே வந்து க்ளீனாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நான் மிச்ச ஐப்ரோவையும் செஞ்சு முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஐப்ரோவுக்கும் இந்த ஐப்ரோவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இது வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. பட் ரொம்ப க்ளீனாக வேணும்னா நீங்கள் வந்து நூல் வச்சு த்ரெட் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு இதுவே ஓகே, லாக்டவுனில் எனக்கு இதுவே பெட்டராக தான் இருக்குது. எனக்கு த்ரெட் வச்சு செய்கிறது வந்து எனக்கே நானே செஞ்சுக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ஐப்ரோ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், முதல் இருந்த ஐப்ரோக்கும் உப்பு இருக்க ஐப்ரோக்கும் அதுமாதிரி ஃபேஸும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இவ்வளவு ஹியா வந்து எனக்கு என் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. இவ்வளோத்துக்கு நான் எவ்ரி 2 weeks வந்து இந்த ஹியா வந்து ஃபேஸில் இருக்க ஹியா வந்து நான் ரிமூவ் பண்ணேன். அப்படி இருந்துமே இவ்வளவு ஹியர் அண்ட் தட் வந்து என் ஃபேஸில் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்வீங்கன்னா ரொம்ப நிறையவே வரும். ஓகே, சிலவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ண ஹேர் ரிமூவ் பண்ண அப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ரெட்னஸ் ரெட் அந்த மாதிரி இருக்கும். அது நோமல் தான், அதுக்கு நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஸோ அதுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, உங்கள் ஃபேஸை வந்து இப்போ தட் அங்கேருந்து சில வேலை முடியல் வந்து நிற்கும். ஸோ அதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணணும். நல்லா நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணிப்போம், நல்லா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து நல்லா நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னா, எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணக்க போகிறேன். இது நியூட்ரிஜினான ரீஃப்ரெஷிங் கிளியர் ஃபேஸ் வாஷ் அதை நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை வச்சு உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கொடுங்க. இப்போ நான் டக்குனு போய் என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அதை வந்து நல்லா ஃபேட் ட்ரை பண்ணி கொள்றேன். ஒரு நாள் அப்படி இப்படி போட்டு ஃபேஸை தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஃபேட் பண்ணி தான் ட்ரை பண்ணிக்கணும், இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேட் ட்ரை பண்ண அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஐஸ் கியூப் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து ஒருக்கா ரன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்க ரிமூவ் பண்ணும்போது வர ஒரு ரிச்னஸ் அது ரெட்னஸ் வந்து இந்த ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு நல்ல இச்சி அதாவது எந்த மாதிரியான ஒரு ரெட்னஸ் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆக்கிடும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் பேஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கவும் தேவையில்லை. சிலவங்க வந்து கொட்டன் பேட்டில் வச்சுட்டு அப்படியே ஃபேஸில் வந்து ரன் பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல். நீங்கள் அப்படியும் செய்யலாம். நான் எனக்கு வந்து இதுவே பெட்டர் மாதிரி இந்த மாதிரி ஐஸ் கியூப் ஒரு ஐஸ் கியூப் வடிவாகவே காணும். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அதை நல்லா ரன் பண்ணி கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இது பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான மேக்கப் லுக்குக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோமலாக உங்கள் ஸ்கின் கேரில் இந்த ஐஸ் கியூப்பை வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் டிஃப்ரெண்ட் தெரியும். 7 to 10 days ஒன் ஐஸ் கியூப் நல்லாவே உங்களோட ஃபுல் ஃபேஸுக்கு காணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, ஒரு டிஷ்யூ எடுத்து இந்த ஃபேஸை வந்து நல்லா ட்ரை பண்ணி கொள்கிறேன். இப்படியே உங்கள் ஃபேஸ் ஒரு 5 minutes அப்படியே காம் டவுனாக விட்டுருங்கோ. அது நல்லா வந்து சோப் உங்கள் ஐஸ் கியூப்போட அந்த எல்லாமே சோப் பண்ணி ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு ஸ்கின்னை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்களே டச் பண்ணி பார்த்தா தெரியும் அவ்வளோ சாஃப்டான பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேஸ் வந்து. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ நான் சொல்கிற உங்களுக்கு டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் டிப்ஸ் நிறைய இருக்குது, போயிடாதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உடனே ஃபஸ்ட் டைம் இதே செஞ்சோன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது, பட் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். பட் இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு நல்ல ஸ்கின் கேர் ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருக்கணும். ஸ்கின் கேர் ருட்டீனை நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட ஃபேஸ் வாஷ், ஒரு நல்ல டோனர், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொடுங்க. அதை விட வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 times வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி பிளாக்ஹெட்ஸ் ஒயிட் கல்ஸை ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிறதுக்கு ஸ்டீம் கண்டிப்பாக முக்கியம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுங்க உங்களோட ஸ்கின்னை வந்து. அதாவது டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நியூ ஸ்கின் நியூ ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ஃபோலியேட்டிங் கண்டிப்பாக முக்கியம். அது மந்த்லி 2 times ஓ மந்த்லி 1 வந்து மினிமம் பண்ணி கொடுங்க. எக்ஸ்ஃபோலியேட்டிங்கில் 2 types இருக்குது, ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஒன்று, ரெண்டாவது வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டிங். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை, இல்லாட்டி எனக்கு பயம், இல்லாட்டி எனக்கு அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லை,
நான் அதை ட்ரை பண்ணதில் எனக்கு அதில் பயன் இருக்குன்றவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டிங் வந்து இங்கே செஞ்சுக்கலாம். அது நீங்கள் வீட்டில் இருக்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டிங் வந்து செஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு வந்து எப்படி செய்யறது என்ன வேணால் கீழே கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக அது புரியுது. அதை எப்படி செய்யறது, அதில் ஹோம் ரெமெடிஸ் எப்படி செய்யறது, அப்படி யூஸ் பண்ணுறது, அதில் பெனிஃபிட்ஸ் என்ன எப்படின்றது எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காது உங்களுக்கு அந்த வீடியோ வரணும்னா. கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டிங்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்ஸுங்க, இந்த க்ளோட்டோனிக் ஹைலோரனிக் ஆசிட் 5% ஹைலோரனிக் ஆசிட் எக்ஸ்போலியேட்டிங் டோனர் வந்து எழுதியிருக்கு. இது வந்து உங்களுக்கு உண்மையிலே 1 இயருக்கு வடிவாகவே காணும். இதில் ஸ்மால் பாட்டில் இருக்குது, ஸ்மால் பாட்டில் வாங்கினது தான் காணும். நான் இவ்வளோ ரெகுலராக யூஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிக்ஸ் வந்து இந்த எக்ஸ்போலியேட்டிங் டோனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த நிப் ப்ளஸ் ஃபேப் சலிசிலிக் ஃபிக்ஸ் டோனிக் அப்படின்னு சொல்ல இந்த கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ரெண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். பட் இதுவும் நான் யூஸ் பண்ணேன்னா, நான் மந்த்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணா, அடுத்த மந்த்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணா, ஸோ நான் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதுவும் உங்களோட இந்த ஸ்மூத்தான சப்பிளான ஸ்கின்னுக்கு, ஒரு கேக்கி இல்லாத பச்சஸ் இல்லாத நல்ல ஒரு ஸ்மூத்தான மேக்கப் லுக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ண பிறகு இப்போ ஒரு 5 to 10 minutes ஆச்சு. இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்சர்வ் ஆகிற அந்த டைம்ல அடுத்ததான் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். அடுத்ததான் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பெனிஃபிட்ல இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். இது வின்டர் டைம் அப்படி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் மேக்கப்புக்கு பிஃபோர் வந்து எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுவும் ஸ்பெஷலி வின்டர் டைம்ஸ்ல. ஸோ நான் வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வின்டர் டைம்ல எனக்கு எது ஒத்து போகுதுன்னு கண்டிப்பா சூன் வந்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். ஸோ வந்து இதில் இருக்க ஒரு ஃபியூ பம்ப்ஸ் எடுத்து நான் இந்த ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி போடுறேன். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் இம்பார்ட்டன்ட். டோனருக்கு அப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கொள்ளணும் உங்களுக்கு ஃபேஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஸ்மூத்தான மேக்கப் லுக்குக்கு, கேக்கி இல்லாமல் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப்புக்கு போகும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான மேக்கப் கிடைக்காம ஒரு கேக்கியான பச்சியா அல்லது மேக்கப் போட்டு கொஞ்ச நேரத்துலயே ட்ரை ஆகுற மாதிரி செப்பரேட் ஆகிற மாதிரி மேக்கப் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஃபேஸுக்கு மட்டும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் போதாது, கண்டிப்பாக லிப்ஸுக்கும் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் அதே மாதிரி லிப்ஸுக்கு வந்து இந்த லனேஜ் இந்த ஸ்லீப் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் இது ஆல்மோஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்மையிலே நல்ல மெயினாக, இதெல்லாம் ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், தாக்கு பிடிக்கும். ஸோ லிப்புக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக ஒரு ஐ க்ரீம் யூஸ் பண்ணுவோம். இது நான் யூஸ் பண்ணுறது இங்கே யூகேன்ற ஒரு பிராண்ட், அதாச்சு சூப்பர் ட்ரக் பிராண்ட் ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது வேறு ஐ க்ரீம் யூஸ் பண்ணினேன், ஆனால் இப்போ இங்கே வந்து அந்த ஐக்ரீம் கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபிங்கரில் தான் ப்ரெஷர் குறைவாக இருக்கும். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ப்ரெஷர் கூடவாக இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கரால் தான் நீங்கள் எப்பயுமே ஒரு ஐக்ரீமை வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ப்ரெஷர் குறைவாக இருக்கும். ப்ரெஷர் கூடின கையால் மசாஜ் பண்ணக்கூடாது. கண் வந்துடான சாஃப்டான ஏரியா. நல்ல ஒரு ஐக்ரீம் யூஸ் பண்ணுறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட டார்க் சர்க்கிள் அதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஐயும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்போ தான் கென்சில் எல்லாம் போடும்போது கேக்கியாமல் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அதுவும் இருக்கும் ஃப்ரெஷ் லுக்கோட. அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல சன்க்ரீம். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் அண்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்கிற இந்த சன்க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த சன்க்ரீம் இருக்கோ, உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த சன்க்ரீம் ஒத்து போதோ அதை யூஸ் பண்ணுவேன். இது ஸ்ப்ரேங்கிறது. ஸோ இந்த கையில் வந்து நான் அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் ஃபியூட்ரோ. ஸோ அதையும் நல்லா நான் வந்து மசாஜ் பண்ணிக்கொள்கிறேன் என் ஸ்கின்னுக்கு. இப்போ இந்த ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ஓகே ரெடி ஆகிட்டதானே, வா மேக்கப் போடலான்னு ஸ்டேட்டாக மேக்கப்புக்கு போகக்கூடாது.
அது ரொம்ப 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 பெரிய ஒரு மிஸ்டேக். என்ன செய்யணும், இவ்வளோ ஸ்கின் ப்ரிப்பரேஷன் போட்டப்புறம் இந்த ஸ்கின் இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20 minutes டைம் கொடுக்கணும். அண்ட் ஈச் ப்ராடக்ட்டுக்கு கேப்லையும் ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுத்து தான் நீங்கள் போடுற வந்தாச்சு. மாய்ஸ்ட் டோனர் போட்டு 5 மினிட்ஸ் ஆல, மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் போட்டு 5 மினிட்ஸ் ஆல, சன்ஸ்கிரீம் அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாம் போட்டப்பறம் 20 மினிட்ஸ் விட்டுருந்தோம், உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ணி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு. ஸோ நான் உங்களோட 20 மினிட்ஸ் அந்த ஸ்கின் அப்படியே எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு நான் மேக்கப் உரிய ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டு வரேன். ஸோ அதுக்குள்ளே வந்து எந்த ஸ்கின் வந்து ரெடியாகிடும் மேக்கப்புக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இந்த ஃபேஸ் வந்து மேக்கப்புக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிற வந்து ப்ரோஃப் ரீஃபில்லிங் ப்ரைமர், லோரியலில் இருந்து அந்த ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ப்ரோ ரீஃபில்லிங் ப்ரைமர் எடுத்துக்கொள்கிறேன். எங்கேயெல்லாம் எனக்கு போசஸ் இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இப்போ ப்ரைமரும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என் ஃபேஸ் வந்து ரெடி டு மேக்கப். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லாவே பர்ஃபெக்டாக செஞ்சு அண்ட் ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனும் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு மேக்கப்பில். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களோட வீடியோவும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, எனக்கும் அது நீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்க்குறது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் மோஸ்ட்லி தேவைனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா பேசிக்ஸ் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் நல்லா ட்ரிட் பண்ணிங்கன்னா இப்படியான ஃப்ளோலெஸ்ஸான மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரையும் பை, டாடா.